வீட்டை திறந்து வச்சு அவங்க வருவாங்கன்னு கோசம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்கு வரலை. நம்மளுடைய எம்பிக்கு வந்து காலில் அடிபட்டதுனால அந்த ஊருக்குள்ளே நடக்க முடியாது. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எம்பியை வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஏரியா ஊருக்குள்ளே போகலாம். இந்த கருத்து நிலவி கொண்டு இருக்கும்போது தான் அங்கே சில பேர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி, யாரும் பார்க்கல, எங்களை பார்க்குறது பகுதி பார்க்குறாரு கவுன்சிலர், அவர் தான் வந்து பார்ப்பாரு. கிட்டத்தட்ட நான் 11 முறை அந்த இடத்துக்கு போயிருக்கேன். 2 முறை மஸ்தான் அமைச்சர், அவர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணி இந்த வக்போர்டு இடத்த எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வழி அமைச்சா தான் அந்த கட்டிடத்திற்கான அனுமதி பெற முடியும், இதெல்லாம் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 முறை அலுவலகத்திலையும் சந்திச்சிருக்கேன். 5 இடம் இச்சி தரமாட்டமாக எந்த இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. ஆமாம், இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ தேர்தல் நேரத்தினால அது கொஞ்சம் ஸ்லோ. மயிலை தொகுதியில் மட்டும் 5 மேற்பட்ட திட்டங்கள் நடைபெற்று கொண்டு கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு எல்லாரும் இந்த ஊர் மக்களுக்கு பூரா இங்கத்துக்கு தான் இடவே நாங்கள். அப்போ என்ன பண்ணோம்னா, அந்த வகுப்போட இடத்த வந்து வாரியத்து பேரில் மாற்றணும், இல்லையா ஏதாவது லீஸ் பண்ணணும். ஒரு 10 வீடாக கீழ் வீடை மட்டும் காலி பண்ணுங்க, உங்களுக்கு கட்டி முடிச்சோன்னு இங்கே தரேன், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கடந்த 10 அதிமுக ஆட்சியில் ஒன்று கூட நடைபெறல. அதற்குள்ளே என்னென்னா, இது தேர்தல் அரசியல்ன்ற காரணத்தினால் சில வந்து எதிர்கட்சிக்காரர்கள் அதிமுகக்காரர்கள் அதற்குள்ளே வந்து ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டோம். இதை மாதிரி வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி தர மாட்டோன்ற ஒரு பொய்யான தகவலை அங்கே பரப்பி தவறான தகவல்களை இங்கே கொடுத்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வரையிருக்கு, திமுக சார்பில் கலப்பணி அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. கலப்பணி நாங்கள் ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இருக்கிறது ரொம்ப கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் 1.5 நாங்கள் வந்து தேர்தல் பணியே தலைவர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் வந்து ஆலோசனையின்படி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பட் இன்றைக்கி வந்து டார்கெட்டு இந்த தேதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை நம்ம பறிச்சாகணும். அதற்காக நாங்கள் வந்து கடந்த 25 இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மயிலாப்பூர் தொகுதியில் தொடங்கியாச்சு. இன்றைக்கு இப்பொழுது டி நகரில் தொடங்கி வச்சுட்டு இப்போ வந்திருக்கேன் நான் நம்ம மாவட்ட சார்பாக. தேர்தல் பணியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து அதாவது நேர்த்தியான முறையில் முதல்ல வந்து செயலர்கள் கூட்டம் போட்டோம். அனைத்து கட்சி சார்பில் செயல்கள் மிக பிரம்மாண்டமான கூட்டம், அது வந்து சாதாரண கூட்டம் கிடையாது. அந்த எழுச்சியை தொடர்ந்து அப்படியே பணிமனையெல்லாம் திறந்து வச்சு இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம். மயிலாப்பூரில் ஒரு நாள் வந்து பிரச்சாரம் முடித்தாங்க, இப்போ டி நகரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது இல்லாமல் கழக தொண்டர்கள் பாக பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே வந்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 வந்து ரொம்ப தீவிரமாக பணியில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்தியாவை பொறுத்தளவை குறிப்பாக முதல்ல தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் தான் நடைபெறதா அறிவிச்சிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? குறுகிய காலம்தான். குறுகிய காலமாக இருந்தாலும் நாங்கள் என்றைக்கும் எந்த நேரத்திலும் தயாராக உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இது வந்து நாங்கள் இதை எதிர்பார்த்தெல்லாம் நாங்கள் வந்து தேர்தல் பணியில் இல்லை, வரத்திரு தேர்தலில் நாங்கள் எப்போ தயாராக இருக்கிறோம், மக்களும் தயாராக இருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியா கூட்டணி வர வைக்க வேண்டும் என்று ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நேரம் கொஞ்சம் எங்களுக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் விரைவில் வந்திருக்கிறது, அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுக பொறுத்தளவு தேர்தல் பிரச்சாரத்தை எதை முன்னெடுத்து கொண்டு போவீங்க சார்? அதான் அது, அதாவது இன்றைக்கு மதவாத சக்திகள், சர்வாதிகாரம், மாநில சுயாட்சி பறிப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இன்றைக்கி கழகத்தில் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் தெல்ல தெளிவாக இந்த மோடி அரசை பற்றி தனித்தனியாக என்னென்ன பிரச்சனை எடுத்து வைத்து மக்களுக்கு சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சொன்னால் இந்த சர்வாதிகார ஆட்சி, மதவாத ஆட்சி, பிரிவினை ஆட்சி, குறிப்பாக ஏழை மக்கள் ஏழை மக்களாகத்தான் இருப்பார்கள், பணக்காரர்கள் பணக்காரர் தான் இருப்பார்கள். அந்த ஒரு பொருளாதார அடிப்படையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியை மாற்றிட வேண்டும் என்பது மிக தமிழகம் முதல் உறுதியாக இருந்து தான் இந்த கூட்டணியை அமைத்து இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும். தமிழகத்துக்கு வந்த மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே திமுக அரசு வந்து முட்டுக்கட்ட போடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட வாயிலே வந்து நான் மத்திய அரசு இதை செஞ்சுருக்கு, ஜல்ஜீவன் திட்டத்தில் நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அவரே சொல்கிறாரு, அவரே சொல்லிவிட்டு திருப்பியும் வந்து செய்யலன்னு சொன்னால் அது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்? மத்திய அரசு எந்த, அதாவது குறிப்பாக மக்களுக்கான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் போய் உடனே அதை கேட்ச் பண்ணி மக்களுக்கு சேர வைக்கிறது தான் எங்களுடைய பணி. அதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எந்த ஒரு தொய்வு இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் கொடுக்கவில்லை, அதுதான் அந்த கொடுக்காத இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அதில்தான் சொல்கிறாங்களே தவிர, மற்றபடியெல்லாம் அதை வந்து பெருசாக நம்ம விட்டு கொடுப்பதில்லை. இல்லை, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் தான் பண்ணோம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்ல வேண்டியதானே, நான் எந்த திட்டம்னு சொல்ல வேண்டியது தானே? இன்றைக்கி வந்து இலவசமாக மகளிருக்கு பேருந்து விட்டுருக்கார், அது அவர் திட்டமா?
மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம் அவரோட திட்டமாக, இது மாதிரி நிறைய திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம், அதில் சொல்லணுமே தவிர நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அது இது எந்த ஒரு இதுவும் இல்லையே. ஏதாவது ஒரு அதாவது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இதை வந்து முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்குது, கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்பயே ஆரம்பித்தது இருக்குது. சும்மா இவங்களா ஏதாவது ஒன்று பொய்யான பிரச்சாரம் இன்றைக்கு பொறுத்தமட்டில், பிஜேபியை பொறுத்தமட்டில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் இதை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டும் மக்களை நம்பி தான் இருக்கிறார்கள், மக்களோடு மக்களாக பயணிப்பவர்கள். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, வெற்றி உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. ஆனால் கடந்த 2.5 மாதத்தில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 6 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் மோடி அவர்கள். எதற்காக இந்த வருகை? வடமாநிலங்களில் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து அவருடைய பலத்தை நான் நிரூபிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று மக்களிடத்திலிருந்து பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கார். மக்களுக்கு பொறுத்த மட்டும் இந்த தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் குறிப்பாக தமிழகத்தில் அவருடைய பேச்சு எடுபடாது. உண்மையை சொல்லப்போனால் இங்கே தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார்களே தவிர, மற்றபடி மோடி வருவதனால் இங்கே ஒரு எதுவும் ஒரு மாற்றம் ஏற்பட போவதில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தொடர்ச்சியாக வந்து திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு நேர் எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவை வந்து நாங்கள் வந்து இந்த வாட்டி முட்டுக்கட்டை போடுவோம், வெற்றியை வந்து தடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவரை நாங்கள் எதிரியாகவே பார்க்கலையே, நாங்கள் எதிரியாக பார்த்தா தானே நாங்கள் அவர் வந்து எங்களை பொறுத்த மட்டும் அதிமுக எதிரி. பாஜக வந்து எதிரி நீ அவரே சொல்லிக்கணும் எப்படி, நானும் ரவுடி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஒரே ஆள் அண்ணாமலை. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து கேட்டால் அவர் அதான் சொல்லுவார், எப்பவுமே எதிரி என்ன பெரிய எதிரியை வச்சுருந்தா நான் எதிரி. இப்போ நாங்கள் மோடி எதிர்க்கிறோம். மோடி வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு, உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு மாநில கட்சியை வாய் திறந்து சொத்து அழிப்பேன்றார். அப்போது அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நான் வந்து பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து நான் வந்து திமுகவுக்கு தான் எதிரி, திமுக தான் எங்களுடைய எதிர்கட்சி அப்படின்னா அவராக சொல்லிக்கலாமே தவிர மக்களும் சரி திராவிட முன்னேற்ற கழக தொண்டம் கூட பேச மாட்டான். இல்லை திமுக பொறுத்தளவு குடும்ப ஆட்சி நடக்குது, மொத்த குடும்பமும் கொள்ளையடிச்சிருக்காங்க, இதை வந்து நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாரு. குடும்ப ஆட்சின்னு நாங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் குடும்ப ஆட்சின்னு சொல்கிறது எங்கள் கிட்ட இருக்கிற 2 கோடி தொண்டன் சொல்லணும், இது குடும்ப ஆட்சி, இது குடும்பத்திலே நீங்களே வரீங்கன்னு அவர் கேட்கணும். எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, இவங்க சேர்த்துக்கினாங்க பாருங்கள். இப்போது ஒரு கட்சி வந்து தூங்கும் போது கனவுலேயே வந்து என்னை வந்து மோடி 2 மணிக்கு சொன்னார், அதனால் கட்சி இணைச்சிங்க, அது மாதிரி இயக்கம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க கட்சி, தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, பொதுக்குழு செயற்குழு எல்லாம் இருக்குது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிறது. அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது இங்கே இருக்கிற 2 கோடி தொண்டன் அப்ஜெக்ஷன் பண்ணணும், அதில் இருக்க பொதுக்குழு அப்ஜெக்ஷன் பண்ணணும். எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்க கட்சி நீயே குடும்ப கட்சி குடும்பக்கட்சின்னு சொல்கிற. இப்போ மோடி இப்போ மேடையில் வந்து எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்க யாருமே குடும்ப அரசியல் யாரும் இல்லையா? தன்னுடைய பக்கத்தில் நீ வந்து தவற வச்சுட்டு நீ மற்றவங்கள சுட்டி காட்டுறது வந்து குறிப்பாக திமுகவை சொல்ல தகுதியே கிடையாது. திமுகவுக்கும் ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள், அந்த தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் முடிவை தவிர நீ குடும்ப கட்சின்னு பேசுறது வந்து எந்த இடத்துலையும் எடுபடாது. இது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிறது, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வந்து உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருது. குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தென் சென்னையில் போட்டிடுறாங்க. எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது? எதிர்ப்புனா அவங்களுக்கு வந்து இப்போது ஜனநாயகத்தில் யார் வேணால் நிற்கலாம். அவங்க விமர்சனம் வைக்கும்போது நாங்கள் விமர்சனம் வைப்போம். போட்டின்றது இருக்கும், அது மக்கள் தீர்மானிக்கிறது. அவர்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கவர்னர் பதவியை விட்டுட்டு வராங்கன்னா உண்மையிலே பிஜேபிக்கு ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்காம ஒரு பெண் வேட்பாளருக்கு ஒரு பெண் வேட்பாளர் போடணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவங்க வந்து ஏற்கனவே இங்கே இருந்தாங்க, மயிலாப்பூரில் ஏற்கனவே டி நகர் தொகுதியெல்லாம் நின்று இருக்காங்க, அதனால் பரிச்சயமாக இருக்குன்ற ஒரு அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் குயில் மாதிரி கத்தணுன்னா காக நினச்சா முடியவே முடியாது. இதுதான் நான் ஒரு வார்த்தையை சொல்லறேன். இல்லை இதிலே இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் போட்டிடுறாரு. எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு நேரடி போட்டினா யாரை நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இப்பொழுது உள்ள சூழ்நிலை எங்களுக்கு போட்டி என்பது கிடையாது. எங்களுக்கு இப்போ நாங்கள் வாக்கு சேகரிக்கிற முறை என்னென்னா எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அந்த முனைப்போடு தான் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஜெயவர்த்தனே என்பவர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கடந்த இதற்கு முன்னாடி தமிழச்சி தங்கப்பாண்டி எதிர்த்து நிற்கிறது முன்னாடி ஜெயவர்த்தனே வந்து எம்பி, அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்களை எடுத்து ஒளிபரப்புங்க,
இவங்களுடைய பாராளுமன்ற பேச்சு எடுத்து ஒளிபரப்புங்க. யாருடைய வாய்ஸ் அங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒரு நாடாளுமன்றன்றது வந்து இங்கேருந்து மக்கள் பிரதிநிதியாக போய் தலைநகர் டெல்லியில் போயிட்டு இங்கே உள்ள ஒரு கட்சியின் குரலாய், கட்சி இயக்கம்ன்றது என்ன ஒரு முடிவு எடுக்குதோ அதனுடைய குரலை அங்கே ஒழிக்க வேண்டும். மக்கள் பிரச்சனையாக இருந்தால் இயக்கத்தின் மூலம் அங்கே ஒழிக்க வேண்டும். இது வந்து ஜெயவர்த்தனை ஏற்கனவே இதை என்ன செய்திருக்கிறார் அதை வந்து இன்றைக்கி மக்கள் இடத்துல நிரூபிக்க சொல்லுங்கள். நாங்கள் போடுவோம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இதை பற்றி பேசினார், இதை பற்றி பேசினார், நாங்கள் வந்து சொல்ல முடியும், அது மாதிரி சொல்ல சொல்லுங்கள். இல்லை இடையில போஸ்ட்லாம் ஒட்டியிருந்தாங்களே சார், தென் சென்னை நாடாளுமன்ற எம்பியை காணா அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் ஒட்டியிருந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி? அவங்க வீட்டுக்குள்ளேயே, அதாவது அதிமுக இயக்கத்தை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் வர நேரத்தில் மட்டும் வெளியில் வருவாங்க, அப்போ வந்து பார்த்தா அப்போ தான் தெரியும். நாங்கள் 5 வருஷமாக வந்து எம்பி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் பணியாக இருந்தாலும் ஆஃபீஸ் போட்டு அங்கே பெட்டிஷன் வாங்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும், இப்போ ஜெயவர்த்தனை எவ்வளோ போய் எங்கே போயிருந்தார் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு, நான் மயிலாப்பூர் தொகுதின்றதுனால சொல்கிறேன், ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி இறங்கி அப்படியே அங்கங்கே தலை காமிக்கிறார். அது கூட எந்த மக்கள் கிட்டனா மீனவ சமுதாய மக்கள். மீனவ சமுதாயம் என்றைக்குமே எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்போடு இருக்கிறவர்கள். அங்கே போயிட்டு அவருடைய சமுதாயம் அப்படின்றதுனால அவர் அங்கே வந்து பேட்டி கொடுத்து அவங்களுக்கு என்ன குறை கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த எம்பியாக இருக்கும்போது அந்த மக்கள் கேட்குற கேள்வி, 5 வருடம் எம்பியாக இருந்தீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ எதுக்கு வரீங்க, அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனவ மக்கள். அதனால் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வெளியில் வர்றது அதிமுகவுடைய கொள்கை, அதனால் அதை பற்றி நம்ம பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவையை பொறுத்தளவை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாரு, அதற்கு எதிராக திமுக வந்து ஒரு டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்க அப்படி, ஏதோ ஏதோ ஒரு அதிமுகவும் ஏதோ திமுகவுக்கும் பிஜேபிக்கு ஏதோ டீல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதாவது இது வந்து என்ன பொறுத்த மட்டும் நீங்கள் அண்ணாமலையோடைய பேட்டியை கோயம்புத்தூர் கேண்டிடேட்டாக அறிவித்த பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் வந்து தோற்ற பிறகு தோல்வியை சந்தித்த பிறகு கொடுக்க வேண்டிய காரணங்களை இன்றைக்கே சொல்லி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை நிலவரம். ஏன்னா எப்படி தோக்க போகிறது உறுதியாச்சு, அதுக்கு வேண்டிய காரணங்கள் எப்போ இதை பணம் செலவு பண்ண மாட்டேன், இதெல்லாம் எப்படி பணம் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. மற்ற கருத்துலாம் அவர் ஒன்று ஒன்று சொல்கிறத பார்த்தா இது மாதிரி வந்து திமுக வந்து நிறைய பணம் செலவு பண்ணோம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்ச பிறகு சில காரணங்கள் சொல்லுவோம், இதனால் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அதை இன்றைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது அவருடைய பதற்றத்தையும் பயத்தையும் தெளிவுபடுத்துகிறது. இறுதியாக ஒரு கேள்வி சார், அதாவது தென் சென்னை நாடாளுமன்ற உட்பட்ட உங்களுடைய தொகுதி, அதாவது மயிலை சட்டமன்ற தொகுதியில் வந்து நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. குறிப்பாக வந்து நீங்கள் கேன்வாசிங் போகும்போது உங்களை சூழ்ந்துட்டாங்க, மக்கள் சூழ்ந்துட்டாங்க, நீங்கள் இங்கே இந்த பக்கம் வராதிங்க, எங்களை ஏமாத்துட்டீங்க அப்படின்னு மக்கள்லாம் சொன்னதாக நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், என்ன நடந்தது சார்? இல்லை ஆக்சுவலாக உண்மை நிலவரம் என்னென்னா, அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு உள்ள இன்டீரியர் பகுதியில் ஒரு ஹவுசிங் போர்டு இருக்குது. அந்த ஹவுசிங், அதாவது குடிசை பகுதி மாற்றுவாரிய குடியிருப்புகள் பாழடைந்த நிலையில் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து வாக்கு கேட்கும்போது உங்களுக்கு இடித்து கட்டி தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். கடந்த 10 ஆண்டுகள் இல்லாமல் நான் வந்து எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற பிறகு அந்த இடத்து நின்று அந்த பகுதியில் ஏன் இதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டு ஏன் இதை வந்து கையில் எடுக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லி ஆராயும் பொழுது நம்முடைய அரசாங்கம் வந்து தயாராக இருக்குது கட்டி கொடுக்க. அப்படி இருக்கும்பொழுது அதோடைய வேலைகள் வேகப்படுத்தும் பொழுது அந்த இடம் வந்து வக்போர்டு வாரியத்துக்கு சொந்தமான இடமா இருக்குது, கட்டிடம் வந்து குடிசை பகுதி மாற்றிய வாரியம். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த வக்போர்டு இடத்த வந்து வாரிய பேரில் மாற்றணும், இல்லையா ஏதாவது லீஸ் போடணும், இதை பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணின்னு தான் இருக்கணும். இப்போ அதை செய்து கொண்டு இருக்கும்போது கடந்த 3 மாதத்துக்கு முன்னே இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டாங்க, கலெக்டர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போது மயிலை பகுதியில் இதே போல் மசூதி தெருவுன்னு ஒன்று இருக்குது, இந்த மசூதி தெருவிலையும் குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்குது, அந்த குடியிருப்புலையும் இதே பிரச்சனை தான். ஆகவே இதை முன்னெடுத்து நாங்கள் சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து பரிசீலிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே போல் பிரச்சனை சென்னை முழுவதும் இருக்குது, அதனால் நம்ம இதை வந்து முழுசாக கண்காணிக்கணும். முதல்வர் வந்து ஆலோசனை கொடுத்து இதை கையில் எடுத்திருக்கிறார்கள், நிச்சயமாக இது வந்து சரி செய்யப்படும்னு ஒரு உத்தரவாதம் இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஒரு வழிமுறை நிச்சயமாக நம்ம ஏற்பாடு பண்ணுறதுக்கு வேண்டிய வழிவகைகள் இருக்குது. அதற்குள்ளே என்னென்னா, இது தேர்தல் அரசியல்ன்ற காரணத்தினால் சில வந்து எதிர்கட்சிக்காரர்கள் அதிமுகக்காரர்கள் அதற்குள்ளே இப்போ வந்து ஒரு 10 பேர் வச்சுட்டு இதை மாதிரி வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி தரமாட்டோன்ற ஒரு பொய்யான தகவலை அங்கே பரப்பி, நேற்று வந்து போராட்டமே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நாங்கள் நடந்து போகணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய எம்பிக்கு வந்து காலில் அடிபட்டதுனால அந்த ஊருக்குள்ளே நடக்க முடியாது,
அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எம்பியை வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு நம்ம நான் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஏரியா ஊருக்குள்ளே போகலாம், இந்த கருத்து நிலவி கொண்டு இருக்கும்போது தான் அங்கே சில பேர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி மீடியா வரவழைத்து இது மாதிரி தவறான கருத்துக்கள். ஆனால் அந்த அந்த இடத்துல நடந்த பிரச்சனை முழுவதுமாக மீடியாக்களில் வரலை. அதற்காக தான் திரும்பவும் ஒரு மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் என்ன பேசணும் அதுக்கு மக்கள் என்ன ஏற்றுக்கொண்டார்கள். காலையில் வந்து அதிகாரிகள் சில தகவல் சொன்னதுனால மக்கள் அதை பதற்றமடைந்தாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம், பதில் சொன்னதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது நாங்கள் வந்து குடிசை போது மாட்டோம் இழுந்து விட நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் அது முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இது மக்களுக்கும் தெரியும். ஆமாம், இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தேர்தல் நேரத்தினால அது கொஞ்சம் ஸ்லோ. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் 11 முறை அந்த இடத்துக்கு போயிருக்கேன். 2 முறை மஸ்தான் அமைச்சர், அவர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணி இந்த வக்ஃப் போர்டு இடத்த எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வழி அமைச்சா தான் அந்த கட்டிடத்திற்கான அனுமதி பெற முடியும், இதெல்லாம் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 முறை அலுவலகத்துலேயும் சந்திச்சிருக்கேன். அதனால் இந்த ஒரு பணி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஒன்று கூட நடைபெறலை. இங்கே நடக்கிற நம்ம மயிலாடுதுறை தொகுதியில் நடக்கிற அனைத்து குடிசை போது மாட்டுவாரிய குடியிருப்புகள்லாம் முயற்சி எடுத்து ஒவ்வொரு முறையும் என்ன அதிகாரிகள் எதற்காக இதை வந்து டிலே பண்ணுறாங்க இதெல்லாம் கண்காணித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து மயிலை தொகுதியில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருது, கட்டிடம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் எதிர்கட்சிகள் இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்துவதற்காக தவறான தகவல்களை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலவரம். மிக்க நன்றி சார். அப்பா அப்பா, ஏய் என்னப்பா அப்பா, கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்றே, நிஜமா வா. அப்பா ஏய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா. கனவா? கனவு தாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.